अतिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भवया तस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் பிறந்த தேதியில் அதாவது பிறந்த நேரத்தில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருப்போம். தட்ஸ் கால் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அது பல பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூக்ஷமம் தெரியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு பண்ணால் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் பர்த் டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது போய் கொடுக்கும்பொழுது அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இது. இன்னொன்று எங்கிட்ட பார்க்குறதா இருந்தால் வெறும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எப்போ நீங்கள் கன்சல்டேஷன் இது பண்ணாலும் சரி, புக் பண்ணாலும் சரி, ஜாதகம் தேவை கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நேரடியாகவும் என்ன நீங்கள் பார்க்கலாம், சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்தும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிங்க. இன்றைய நாள் ஜனவரி 23 2024 செவ்வாய்க்கிழமை. சோபக்கிருத்தோரிடம் தை மாதம் 9 திருநாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. த்ரயோதசி திதி விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிட்டும். நிறைய பேருக்கு நேரால் மொபைல் உடையும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விலையுயர்ந்த பொருட்கள் மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வ அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் ஜோராக இருக்கும். அருமையான தனப்பிராப்தம். மனசில் பட்ட விஷயத்தை அப்படியே பேசுவீங்க. ஒரு சில பேருக்கு யாரெல்லாம் இந்த வியாபாரத்தில் தாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மணல் மூலியமாக உற்பத்தி செய்து விற்கக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய அமோகமான நாள். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும். வேறு மொழி, வேறு மதம் சார்ந்த நபர்கள் மூலியமாக ஆதாயங்கள் கிட்டும். மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். மெயினாக பிரேக்கு, கிளச்சு, டயரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி செய்து பார்த்துக்கொள்வது நல்லது. இரவு நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் கூட அண்ணன் தம்பிக்குள்ளே கொடுக்கும். கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஒரு சில பேருக்கு பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும். கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க, ஐடி தொழில் பண்ணுறவங்க, ஐடி வேலைக்கே போகிறவங்க, அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டேஷ்னரி கடை வச்சுருப்பீங்க, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பண்ண ஆட்கள் இருப்பீங்க, கிளவுட் கிச்சன் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
நிறைய விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே அல்லது பச்சை. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் இன்றைய நாள் நாட்டம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலியமாக ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே சுபிக்ஷத்தை கொடுக்கும். அதனால் நிறைய பேர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுக்கோ இல்லை நரசிம்மர் கோவிலுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் பிரயாணங்கள் கூட இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் ஸ்லோவாக போகணும். எதையுமே ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவோம்ல, அசட்டு தைரியம் குருட்டு தைரியத்துக்கு தெர் இஸ் நோ டெஃபினிஷன். ஒரு கண்டென்ட்மெண்ட் கிடையாது, ஒரு காம்பவுண்டிங் கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போகிறது நல்லது. ரொம்ப முக்கியமான மொபைலு லேப்டாப்பு கம்யூனிகேஷன் டிவைசஸில் பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு அது மாற்றக்கூடிய அம்சங்களும் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி பிஸ்னஸ்னால் இந்த நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த கடை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும், கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் மெடிசின் உணவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும். யாரையும் பகச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நிறைய பேர் ஆர்ட் போடுறது, டிராயிங் போடுறது, விலையுறந்த பொருட்களை வாங்குவது, வீட்டு பத்திரம் கைக்கு வந்து சேருவது, முன்னோர்கள் சார்ந்த ஒரு பெரிய அனுகிரகம் இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், தெரியுமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வீடு கட்டலாமா, நிலம் கட்டலாமா, அதுக்கு உட்காந்து பிளான் போடலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரும். நிறைய பேர் ஆர்டிஸ்ட் மாதிரி உட்காந்து வளைவீங்க இல்லை எழுதுவீங்க, ரம்மியான புத்தகம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் முழுக்க முழுக்க பணப்புழக்கத்துக்காக எண்ணங்கள் நிறைய விஷயங்களில் இது கரெக்ட் இது தப்புன்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அகோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், இரண்டாவது துலாம், மூன்றாவது மிதுனம், மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக கைகூட எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.